நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடும் போதில் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மணி வேஸ்ட்டு தான். நிறைய நேரம் யார்கிட்டையாவது எப்படியாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்து ஃபேஸ்புக்கில் ஆடு போடுறது அப்படிங்கிறத பேசிக் லெவலில் படித்து அப்படியே ஆடு போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். லீட்ஸும் வருது, ஆனால் லீட்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்படி இல்லை அப்படின்னா லீட்ஸ் வர்ற லீடு எல்லாமே குவாலிட்டி இல்லாமல் ஆயிடுது. இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் பர்டிகுலர் எங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது இதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீட்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆடு நீங்கள் எதில் போடுறீங்களோ அதே இதில் தான் நாங்களும் ஆட் போடுறோம். ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் பார்க்காம விட்டுருந்துருப்பீங்க. அந்த ஒரே ரீசன்னால தான் உங்களோட இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன், ஒரே ரீசன் இல்லை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் நவர்டேஸ் இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஒரு ஆடு போடுறதுக்கு நான் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து எவ்வளோ ஆர்ஓஐ வருது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆர்ஓஐ நல்லா இருந்தால் தான், இன்னும் அதை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆர்ஓஎம்ஐ, ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இவ்வளோ மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், இதிலேருந்து எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அப்படி மானிட்டர் பண்ணும் போதில் குவாலிட்டி லீட்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு மணி வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 1000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், 10 லீடு வந்திருக்கு, 1 லீடுக்கு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ப்ராடக்டில் இந்த 10 பேரில் ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு, அதில் ப்ராஃபிட்டே 500 ரூபா தான் வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தர் வாங்கினவரில் அந்த ப்ராஃபிட்டே 500 ரூபா தான் அப்படின்னா நம்ம 1000 ரூபா இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ஆர்ஓஎம்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா. இப்போ 1000 ரூபா போட்டு நமக்கு 500 ரூபா தான் ரிசல்ட் வந்திருக்குன்னா ஏன் அந்த ஆடு போடணும், ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி? நத்திங், நோ மோர் யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பயனில் தான் இருக்கும். ஆடு போட ஸ்டார்ட் பண்ணும் போதில் பொதுவாக business.facebook வந்துடுவீங்க. business.facebook வந்ததுக்கப்புறம் சில கான்செப்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஆடு போட தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஆடு போடுறது அப்படிங்கிறத என்னோடய இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ஆடு போட தெரிஞ்சவங்களுக்கு அவங்க ஆடில் லீடோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, லீடோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் என்னோடய ஒன் ஆஃப் த ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் ஜஸ்ட்டு கிரியேட் ஆடு கொடுக்குறேன், டிராஃபிக் ஆடு போகிறேன். இது எப்படி ஆடு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த டிராஃபிக் ஆடு போடும் போதில் எல்லா கோல்ஸ்லேயுமே இது பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் ஆடு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம போனதுக்கப்புறம் ஆட் செட்டில் இங்கே நமக்கு ஒரு கன்வர்ஷன் ஸ்டேஜ் இருக்குது. எனக்கு வந்து டிராஃபிக் ஆடு வெப்சைட்டுக்கு விசிட்டர் வரணுமா, இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வரணுமா, இல்லை ஏதாவது ஒரு மெசேஜிங் ஆப்புக்கு வரணுமா, இல்லை எனக்கு அவங்க கால் பண்ணணுமா? ஸோ டிராஃபிக் அவங்க எனக்கு எங்கே வரணும் அப்படிங்கிற கன்வர்ஷன் லொக்கேஷன் தான் இது. இந்த லொக்கேஷன் மட்டும் நம்ம எப்பயுமே கொடுத்துருவோம், எனக்கு கால் வரணும், வெப்சைட் வரணும், வெப்சைட் விசிட்டர் வரணும் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம கொடுத்துருவோம். பட் இதை எதை மறந்துடும் அப்படின்னா இங்கே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் கோல் தான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இது கிளிக்காக இருக்கிறது மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் த லிங்க் கிளிக்ஸ். எனக்கு ஒரு ஆடு போடுறது மூலமாக, இந்த டிராஃபிக் ஆடு மூலமாக இவ்வளோ பேர் ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட் மட்டும் வர்ற மாதிரி இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இதில் என்ன மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி யூனிக் ரீச். அதானே சார் யூனிக் ரீச்? 1000 பேருக்கு ஆடு ரீச் ஆகுது அப்படின்னா 1000 பேரும் புது நபர்களாக அவங்க ஆடை பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி உங்களோட ப்ராடக்ட் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியுது, 1000 வேறு வேறு ஆட்களுக்கு அனுப்புனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோலை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின் இருக்கு. ஸோ பொதுவாக கன்சியூமர் பிஹேவியர்னு ஒரு டேர்ம் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவோம். நிறைய நேரம் கஸ்டமர் வந்து ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா நிறைய பேர் விண்டோ ஷாப்பிங் மாதிரி இது மொபைல் ஷாப்பிங்கில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மொபைலில் கோத்ரூ பையும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபிசிக்கலாக ஒரு லொக்கேஷனில் போய் வாங்குவாங்க. இல்லை மொபைலில் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ ஆஃபர் வருதோ அப்போ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் ஆடு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே மேக்ஸிமம் காமிக்கும் இந்த 2வது கோல். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது யார் பொதுவாக
அந்த ஆன்லைனில் வாங்குகிற ஹேபிட் இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே ஆடை காமிக்கும். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆன்லைனில் வாங்குகிற பழக்கமே இல்லாத ஆட்களுக்கு நம்ம ஆடை காமிச்சு ஆன்லைனில் வர வாங்க வைக்கிறதுக்கு, பழக்கம் இருக்கிற ஆட்களுக்கு காமிச்சா கன்வர்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நம்ப முடியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மூணாவது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன். சரி, என்னோட இந்த பர்டிகுலர் டிராஃபிக் ஆடில் எனக்கு நிறைய பேருக்கு மறுபடி மறுபடி இது போனால் போதும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில ப்ராடக்ட் ஆடு அடிக்கடி பார்த்தா தான் ஒருத்தருக்கு வாங்கணுங்கிற இன்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போதில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இம்ப்ரெஷன் இன் சென்ஸ், ஒரு சில நபர்களுக்கே மறுபடியும் மறுபடியும் நம்ம ஆடு காமிச்சிட்டே இருக்கும். காலையில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவாங்க அப்பையும் காமிக்கும், மத்தியானம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்பையும் காமிக்கும், ஈவினிங் யூடியூப் ஓப்பன் பண்ணுவாங்க அப்பையும் காமிக்கும். ஸோ இப்படி அடிக்கடி காமிக்கணும், காமிச்சா நம்ம ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டிராஃபிக் ஆடில் இப்படி மூணு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆடிலையுமே இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஆடு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் கோல் பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லீட் ஆடு கொடுக்குறேன் நான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு லீட் ஆட் அப்படிங்கிறது நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகும். ஸோ இப்படி டேட்டா கலெக்ட் ஆகிற லீட் ஆடில் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது நமக்கு யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான், எனக்கு லீடு எங்கே கலெக்ட் ஆகணும், ஒரு ஃபார்ம் மூலமாக கலெக்ட் ஆகணுமா, இல்லை ஒரு மெசேஞ்சரில் மக்கள் மெசேஜ் பண்ணி கலெக்ட் ஆகணுமா, இல்லை எனக்கு கால்ஸ் பண்ணி கலெக்ட் ஆகணுமா, இல்லை வெப்சைட்டில் கலெக்ட் ஆகணுமா, இல்லை எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பண்ணுவோம். இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படி மட்டும் இப்போதை கேஷுவலாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக நமக்கு இருக்கிறது இருக்கு என்ன இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ். இதை தான் நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு நிறையா லீட்ஸ் கிடைக்கணும்ப்பா, அதுதான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். ஆனால் நிறையா குவாலிட்டி லீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லீடோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆனால் குவாலிட்டியான லீடாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன சேஞ்ச் உங்கள் ஆடில் ஆடோட ரிசல்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ்புக் ஆட் போடும் போதில் மறக்காமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கோல்ஸ்லையுமே இப்போ நான் ரெண்டு கோல் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், ஒன்று வெப்சைட் விசிட், இன்னொன்று லீடு ஆட். ஸோ இந்த ரெண்டுலையுமே என்ன கோல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி இங்கே எவ்வளவோ கோல்ஸ் இருக்குது. நம்ம ஆடு போட ஸ்டார்ட் பண்ணும் போதில் கோல்ஸ் நிறைய வச்சுருப்போம், இவ்வளோ கோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த கோல் இருந்தாலும் எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல் நான் எப்படி எக்ஸ்டெண்டடாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கனாலோ இல்லை வேறு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், அதிலே நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், எங்கேஜ்மெண்ட் ஆட் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி கோல்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏற்கனவே ஆடு போட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான மெத்தடாலஜி ஆர் டெக்னிக் கற்றுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ஷூட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் தமிழா கார்த்திக், கிரியேட்டர் ஆஃப் தமிழ் அகாடமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தமிழா சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.